ஹாய் வணக்கம், வெல்கம் டு சாமி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, போன வாரம் தெலுங்குல ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு இந்த வாரம் தமிழ் டப்பிங்ல டைரக்டா தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு படம் தாங்க விருபாக்ஷா. இந்த படம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சம படங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய இடத்துல ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல தமிழ் டப்பிங்ல தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க இந்த படம் வர்த்தா இல்லையான்னு தான் இந்த ரிவியூல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை பத்தி பாத்தீங்கன்னா, இது வந்து ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வந்து சொல்ல விரும்பல, சொன்னா வந்து ஸ்பாயிலர், நீங்களே வந்து டைரக்டா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம டைரக்டா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல போயிடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ், இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் இந்த படத்தோட மியூசிக் தாங்க. இந்த மாதிரி ஜெனரல் படத்துக்கு ஆடியன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதோட ஒரு படி மேலவே வந்து இந்த படத்தோட டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு த்ரில்லிங் சினிமே வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட மியூசிக் தாங்க. எல்லா இடத்துலையுமே படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ணி வரைக்கும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அது வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங் டீமுங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்க்க வந்து இவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கா, அதுக்கு மெயின் காரணம் வந்து சவுண்ட் டிசைனிங் ஒர்க் தாங்க. எந்தெந்த சீனுக்கு என்னென்ன மாதிரி சவுண்டு தேவையோ அது வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஹாரர் சீன்னா அந்த ஹாரருக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் டிசைனு, ஒரு த்ரில்லிங் சீன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சவுண்ட் டிசைனு, அண்ட் ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அதுக்கு ஒரு சவுண்ட் டிசைனிங்ன்ட்டு சவுண்ட் டிசைனிங் டீம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், ரொம்பவே ஒரு நீட்டான ஒர்க் வந்து அவங்க சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த படத்தோட ஸ்டோரி, இந்த படத்தோட மெயின் ஸ்டோரின்னு இருக்கவங்களுங்க, அந்த ஸ்டோரியுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கேயுமே வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்ததுங்க. அண்ட் அந்த ஸ்டோரி மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதமும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேங்க, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேயுமே போர் அடிக்காம, எங்கேயுமே படம் லேக் ஆகாம, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இவங்க கொண்டு போயிருக்காங்க. அது வந்து சீரியஸா இந்த கதைக்கு வந்து ஒரு பெரியவே பாசிட்டிவ்ங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே என்னதான் கதை வந்து ஒழுங்கா எழுதிட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து கோட்டை விட்டா இந்த படம் வந்து மொத்தமா வந்து ஃபெயில் ஆயிருக்கும். கதையும் நல்லா எழுதிட்டு ஸ்க்ரீன் பிளேயும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான இருந்துச்சு. என்னடா கதையை பத்தி இவ்வளவு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கதை என்னன்னு சொன்னா வந்து ஸ்பாயிலர் ஆயிடும். நீங்க வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காம டைரக்டா வந்து தியேட்டர் போய் இது பாருங்க, யார்கிட்டயும் கேட்காம நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா போய் உட்காந்து பாருங்க. சீரியஸா அந்த கதையும் சரி, அதை கொண்டு போறதுக்கான ஸ்க்ரீன் பிளேயும் சரி, உங்களுக்கு வந்து சீரியஸா வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அதுதாங்க இந்த படத்துக்கு வந்து மெயின் பாசிட்டிவ். அடுத்தது இந்த படத்தோட ட்விஸ்ட். நிறைய படத்துல வந்து ட்விஸ்ட் வைக்கணுமே அப்படின்னு வந்து வைப்பாங்க, ஆனா இந்த படத்துல அது மாதிரி இல்ல. கதைக்கு இந்த ட்விஸ்ட் வந்து ரொம்பவே வந்து தேவைப்படுதுங்க. இந்த ட்விஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அந்த ட்விஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது, கரெக்டான இடத்துல இருந்தது, அந்த ட்விஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு இந்த ட்விஸ்ட் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தாங்க. அடுத்தது நிறைய டீட்டெயிலிங்ஸ் வந்து இந்த படத்துல வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சீன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களா, இது வந்து லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்குப்பா அப்படின்னு நம்ம தட்டி விட்டு போறதுக்கு இந்த படத்துல வந்து எங்கேயுமே வந்து சான்ஸ் தரல. எந்த சீன் வச்சாலும் அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கான ரீசனை சொல்லிடுறாங்க, அண்ட் அந்த டீட்டெயில் வந்து ஸ்க்ரீன்லேயும் காட்டிடுறாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்ததுங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங்க. எங்கேயுமே வந்து தமிழ் டப்பிங் வந்து குறை சொல்கிறவங்களுக்குலாம் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து தமிழ் டப்பிங் வந்து ஒழுங்காகவே பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்துக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க. என்னடா இந்த படத்தில் பாசிட்டிவே சொல்லிட்டு இருக்கேன், இந்த படத்தில் நெகட்டிவ்லன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்குங்க. ஆனால் அந்த நெகட்டிவ் எதுவுமே வந்து பெருசாக இந்த படத்தை வந்து பாதிக்காதுங்க. அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் செலெக்ஷன். மற்ற கேஸ்டிங்லாம் ஓகே பக்காவாக இருந்தாங்க, இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் மட்டும் லைட்டாக இந்த கதைக்கு வந்து சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு வந்து அது மாதிரி முக்கியம் இல்லாமல் இந்த படத்தோட கதையும் அந்த கான்செப்டும் தாங்க இந்த படத்தை வந்து நம்மளை வந்து மெயினாக வந்து பார்க்க வைக்கிறதுக்கான காரணமே. அதுக்கடுத்தது இந்த படத்தோட லவ் போர்ஷன். இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து லவ் போர்ஷன் வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுறது, லவ் வச்சா தான் வந்து படமே பார்க்குறாங்க. அதனால லவ் போர்ஷனுக்கு லைட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பாங்க. அந்த சீன் மட்டும் லைட்டாக போரிங்காக இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒன்று கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம், ஆனால் லைட்டாக வந்து ட்ராக் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. இப்போ என்னடா இந்த படம் பார்க்கலாமா வேணாமுன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து எப்படி ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாங்களோ, தமிழ் ஆடியன்ஸுக்குமே இந்த படம் வந்து அதே மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் அப்போ தாங்க உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். தியேட்டரில் பார்த்தா ஒன்றும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும். இது வந்து ஒரு நல்ல படம், சீரியஸாக தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்குங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல தமிழ் டப்பிங் படம், தெலுங்கு தமிழ் டப்பிங் படம், மறக்காமல் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கூட போய் இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் தாங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 to 8.5. மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.